ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ ஒரு 2 வீக்காக ரொம்ப நல்லா மழையாக இருக்குது. மழையாக இருக்குது, நல்லா ஃபிஷ் நல்லா சரியாக கவனிக்க மாட்டேன். அது இல்லாமல் வந்து ஃபிஷ்ஷுக்கு டேங்க் உள்ளாலும் மழை தண்ணி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 டேஸாக வந்து டேங்கை கணி சரியாக கவனிக்கல. சரி, இன்றைக்கி காலையில் வந்து பார்க்கும்போது ஃபிஷ்ஷுங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் பேரசிட்டும் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருக்கு. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மீன் தான் வந்துருந்தது. ஸோ அதை ரிக்கவரி பண்ணி போட்டிருந்ததுக்கப்புறம் வந்து 2 மீன்கிட்ட வந்துட்டதுக்கு அது இல்லாமல் இந்த வெரைட்டியும் இல்லை, வேறு வெரைட்டியும் ஃபீமேல்ஸும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கு. நான் வந்து ஃபிஷன் அவங்களுக்கு காட்டித்தரேன், அவங்களும் இங்கே பார்த்துருங்க. ஸோ இந்த டப்பில் இருக்க தான் ஒரு 5 ஃபீமேல் இருக்குது. 5 ஃபீமேல் வந்து பிளாட்டினம் மிக்கரோட ஒரு ப்ரூட் ஸ்டாக், அதாவது ஃபீமேல்ஸு. இதில் வந்து ஒரு 3 ஃபிஷ்ஷுங்களுக்கு மட்டும் இன்டர்னல் பேரசிட் வந்து வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் கொஞ்சம் நாட்டி ஸ்டார்டிங் ஆயிருக்கு. இனி மற்ற 2 ஃபிஷ்ஷுங்க ஆல்ரெடி வந்துருங்க நினைக்கிறேன், நான் சரியாக கவனிக்கல. நீங்கள் இந்த மாதிரி கப்பி ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து மானிட்டேஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் மானிட்டேஷன் பண்ண விட்டுட்டிங்கன்னா, சப்போஸ் ஃபிஷ்ஷிங்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கும் சார், அது வந்து மற்ற ஃபிஷ்ஷிங்களுக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து டெய்லியும் ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷை வந்து மானிட்டேஷன் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லா காட்டித்தரேன் பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாகவும் ரொம்ப வண்ணம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மெலிஞ்சு ரொம்ப நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து இன்டர்னல் பேரசிட்டோடைய கெமலன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்ம்ஸ் வந்திருக்கு. இந்த வார்ம்ஸ் என்ன பண்ணால், ஃபிஷ்ஷுக்கு வயிற்றுக்குள்ள இருந்துக்கிட்டு ஃபிஷ்ஷு சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே அதுங்க சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட ரெட் பிளட்டை கொஞ்சம் குடிச்சு ஆர்கான்ஸுக்குள்ளே எல்லாம் போய் நல்லா வேலை காட்ட தொடங்கிடும். ஸோ அப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்குள்ளே இந்த ஃபிஷ் வந்து ஆல்மோஸ்ட் டெத்தில் அந்த மாதிரி சான்சஸ் டெத்தாவோடைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ட்ரீட் பண்ண விட்டோம்னா, இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி தான் வந்து வயிற்றுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் தான் அது உள்ள இருந்துக்கிட்ட சாப்பிட்ற அந்த ஃபிஷ் சாப்பிட்ற ஃபுட்டை எல்லாமே இது சாப்பிட்டு இது வந்து வளர்ந்து பெருசாக வரது. இந்த இன்டர்னல் பேரசிட்டில் கூடிய வார்ம்ஸ் எப்படி வரும்னா, ஃபிஷ் சாப்பிட்ற ஃபுட்டும் அப்புறம் வந்து வாட்டர் க்ளீனிங் இல்லாமல், அதாவது ஃபுட் வேஸ்ட்டு ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு கிடக்கும்போது கண்டிப்பாக வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃப்ரோசன் ஆர்டினா ஃப்ரோசன் பிளட் வார்ம்ஸு இப்படி ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஹெல்த் குவாலிட்டி இல்லாத ஃபுட்டிங் கொடுக்கறனால கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷுங்களை வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த வார்ம்ஸ் எல்லாம் உருவாகுது. அதாவது எனக்கு இந்த வார்ம்ஸ் வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு கப்பி பீட்டர் வந்து எனக்கு ஒரு டீ வார்ம் பண்ணக்கூடிய ஒரு மெடிஷன் சொல்யூஷன் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஜஸ்ட் சாம்பிள் அனுப்பிவிட்டாங்க, நான் அதை காட்டித்தரேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த மெடிசன். இது வந்து கொஞ்சம் இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக, அதாவது ஃபுல்லாகவே இருந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ண லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிசன், இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் இந்த மெடிசன் யூஸ் பண்ண சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஃபிஷிங் கண்டிஷனை பொறுத்து எனக்கு சில டைமில் வார்ம்ஸ் எல்லாம் 2 டேஸில் வரும், சில டைமில் வந்து 4 டேஸ் 5 டேஸ் டைம் எடுக்கும். ஸோ வார்ம்ஸ் கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ நான் இதை வச்சு நான் ட்ரீட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு இன்கேஸ் இந்த உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு, அது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண தெரியலன்னா, நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி தரேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த வார்ம்ஸ் கண்டிப்பாக வந்துடும். பட் இந்த வார்ம்ஸு வரணுன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃபிஷ்ஷுங்களால் அந்த வார்ம்ஸை வந்து வெளியே தள்ள முடியும். ஃபிஷ்ஷு ஹெல்த்தி இல்லைனா நம்ம வந்து எந்த மெடிசனும் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக வேஸ்ட் தாங்க. இந்த இன்டர்னல் பேரசிட்டில் கூடிய இன்ஃபெக்ஷன், அதாவது வார்ம்ஸ் இந்த மாதிரி வர ஃபிஷ் இதை வர தெரிஞ்சுன்னா, நீங்கள் வந்து பர்டிகுலர் அந்த ஃபிஷ்ஷை மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக ஒரு குவாரண்டைன் டேங்கில் மாற்றுங்க, ஒரு எமர்ஜென்சி டேங்கில் மாற்றுங்க, சேர்த்து போடாங்க. இந்த சேர்த்து போட்டாலும் மற்ற ஃபிஷ்ஷுங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த வார்ம்ஸ் கிட்டத்தட்ட வளர்ந்து வர்றது கிட்டத்தட்ட 2 வாரம் டைம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபிஷ் வந்து சாகிறது, சீக்கிரம் வந்து அந்த ஃபிஷ்ஷும் சாகாது இந்த வார்ம்ஸ் வந்துன்னா. ஸோ இது எப்படி ட்ரீட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு பூண்டு எடுத்துருங்க. நான் இந்த காட்டுற மாதிரி ஒரு பெரிய பூண்டு எடுத்துருங்க. ஒரு பூண்டு பெரிய பூண்டை ஒரு பூண்டை போதும், சின்னன்னா 2 எடுத்துருங்க. ஸோ இந்த பூண்டை வந்து நல்லா இடிச்சிக்கிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. அதாவது என்ன, பூண்டோட நீர் மட்டும்தான் வேணும், வேறு எந்த நேரம் சேர்க்கக்கூடாது. பூண்டோட நீர் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டப்பில் ஏதோ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ்ஷுங்களுக்கு ஒரு டைம் எவ்வளோ ஃபீடிங் கொடுக்குறீங்களோ அதுக்கு தேவையான ஃபீடை மட்டும் எடுங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து ஸோ மழை இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிலில் ட்ரை பண்ணது வேணும். நான் அந்த ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கிட்டு, ஸோ அந்த பூண்டோட நீரை எடுத்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷுங்களுக்கு நீ என்ன ஃபீடிங் கொடுக்குறீங்களோ, பிளட் ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளைக் செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எது குடிக்கலாம் நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, பூண்டோட நீரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் வந்து பூண்டோட நீரில் வந்து உங்களுக்கு எந்த அளவு ஃபுட்டு உங்களுக்கு சேர்க்க தெரியலனா, சேர்க்க தெரியலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு பூண்டோட நீர் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த வீடியோ பார்க்குற மாதிரி மைக்ரோ ஃபுட் இருந்தால் நீங்கள் மைக்ரோ பிளட் இருந்தால் அந்த மாதிரி ஃபுட்டை சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபிஷ்ஷிங் ஃபீடிங் கொடுத்துக்கிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்து நீங்கள் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த பூனோட நீர் வந்து தண்ணியில் அப்படியே பிரியிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா, அதாவது 5 நிமிஷம் வந்து ட்ரை பண்ண விட்டுருந்தீங்கன்னா, நீங்கள் அது பாட்டு அந்த ஃபுட்டில் வந்து அந்த பூனோட நீர் நல்லா ஒட்டிக்கிடும்.
ஸோ இதனால் ஃபீடிங் கொடுக்கும்போது தண்ணியில் வந்து அந்த பூனோட நீர் வந்து பிரிஞ்சு போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீடிங் கொடுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அதாவது உங்களுக்கு கால் நீங்கள் கொடுக்கறா இருந்தால் நீங்கள் வந்து காலில் ஒரு டைம் வந்து ரெடி பண்ணுங்கள். நீங்கள் ஈவினிங் கொடுக்கறா இருந்தால் நீங்கள் ஈவினிங் ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி விட்டு வச்சு கொடுக்க வேண்டாம். அந்த டைமில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பூண்டோட நீரை மிக்ஸ் பண்ண ஃபுட்டை கொடுத்து உங்களுக்கு 1 வீக்கில் ரிக்கவரி ஆகலை, உங்கள் வார்ம்ஸ் வெளியே வரலாம், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேறு மெடிசன் வாங்கலாம். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் இதை வந்து கொடுத்தாலே ஓரளவுக்கு வார்ம்ஸ் வெளியே வந்துடும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வார்ம்ஸ் வெளியே வரணும்னா ஃபிஷ்ஷு வந்து அதே ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்தால் தான் ஃபிஷ்ஷுங்களால் அந்த வார்ம்ஸை வந்து வெளியே தள்ள முடியும். ஃபிஷ்ஷுங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கு ஒரு ஹெல்த் இல்லைன்னா அந்த வார்ம்ஸ் அப்படியே தான் உள்ளே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணாலும் வார்ம்ஸ் வெளியே வந்துக்கிட்டா. ஸோ அதை புரிஞ்சுக்கிடுங்க ஃபஸ்ட்டு. சப்போஸ் நான் சொன்ன ஃபீடிங் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தவங்க வாம்ஸ் வரலாம், நீங்கள் வந்து வேறு மெடிசன் மாறிக்கலாம். நான் வந்து வேறு மெடிசனை வந்து சஜஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வாம்ஸை வந்து கிளியர் பண்ணதுக்கு 2 மெடிசன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மெடிசன் சொல்கிறேன், இது வந்து அக்வாட்டிக் ரெமெடி சொல்லக்கூடிய வார்ம் அப் தான். இது ஒரு 60 ml இருக்கும். இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கிடையாது. இதோட விலையை பார்த்திங்கன்னா 250 ரூபா அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக 2 பிளாட்ஃபார்ம்லேயே வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணால் வாங்கிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணால் வாங்கிக்கலாம். அது இது எப்படி யூஸ் பண்ணால், அவங்க எப்படி டோஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 100 லிட்டருக்கு வந்து 10 ml யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 100 லிட்டர் வச்சு யூஸ் பண்ண தேவையில்லை. பர்டிகுலர் எந்த ஃபிஷ்ஷுக்கு வந்திருக்கோ அந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் அந்த ஒரு ஃபிஷ் இருந்தால் ஒரு ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் 10 லிட்டர் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் 1 ml வச்சு நீங்கள் இந்த மெடிசன் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சேம் டைம் வந்து மெடிசன் நீங்கள் விடும்போது ஃபிஷ்ஷு வந்து தனியாக ஒரு டேங்கில் வச்சு ட்ரீட் பண்ணி கொடுங்க. தென் வந்து ஃபில்ட்ரேஷன் எதாக இருந்ததுனா ஃபில்ட்ரேஷன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வைக்க வேண்டாம். அப்புறம் வந்து கொஞ்சம் இங்கே நான் ஆர்டினரி இங்கே ஃபிஷ்ஷுங்களை ஏரேஷன் கொடுத்துருந்தோம், ஏரேஷன் கொடுத்துருங்க. தென் சேம் டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி மெடிசன் நீங்கள் கொடுக்குறா இருந்தால் நீங்கள் வந்து 1 நாளுக்கு வந்து நீங்கள் ஃபீடிங் கொடுக்குறத நீங்கள் நிப்பாட்டுறீங்க. 1 நாள் ஃபீடிங்கே கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, செகண்ட் டேஸ் அதாவது 24 மணி நேரம் கழிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 30-40% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். வாட்டர் சேஞ்ச் பண்ண அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஏஜடான வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எப்படியே வந்து வீக்லி வந்து ஒரு 7 டேஸ் கொடுங்க. அதுவும் இல்லாமல் அக்வாட்டிக் ரெமடிஸுடைய வார்ம் அப்பில் வந்து நீங்கள் ஒரு 3 ட்ராப்ஸ் எடுத்து ஃபிஷ்ஷுங்களுக்கு பெல்லட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மெடிசன் நீங்கள் கொடுக்கலாம் ஃபிஷ்ஷுங்களுக்கு. ஃபிஷ்ஷுங்களுக்கு வார்ம்ஸ் அப்படி கூட வெளியே வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு மெடிசன் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன பார்த்தது, செகண்ட் இதுவும் அக்வாட்டிக் சொல்லக்கூடிய பவர்ஃபுல் டிவார்மிங். இது வந்து நீங்கள் டைரெக்டாகவே கம்யூனிட்டி டேங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரே அளவு 60 ml கண்டிப்பாக இருக்கும். இதுவும் 10 லிட்டருக்கு நீங்கள் 1 ml வச்சு நீங்கள் வந்து மெயின் கம்யூனிட்டி டேங்கில் யூஸ் பண்ணலாம். இந்த டேங்கில் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மெயினாக வந்து ஃபில்ட்ரேஷனை மட்டும் கரெக்டாக க்ளியர் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் வந்து இந்த மெடிசன் நீங்கள் இந்த பவர்ஃபுல்லான மெடிசனை யூஸ் பண்ணும்போது பிளான்ட்டு அப்புறம் வந்து ஸ்ட்ரிம்பு ஸ்னெயில் இந்த மாதிரி ஏதாச்சும் உயிரினங்கள் இருந்தால் ஸோ அது கூட எந்த பிரச்சனையும் நீங்கள் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெடிசன் தான் வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மெடிசனில் கூட நீங்கள் வந்து ஃபுட்டை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், உங்கள் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 1 வீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வார்ம்ஸ் வழி வர. ஸோ அப்படி வார்ம்ஸ் வரலன்னா ஃபிஷ்ஷுங்கிறது தான் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்காகவும் அர்த்தம். ஸோ நம்ம சொல்ல வந்த விஷயம் இவ்வளோ தான். ஸோ உங்கள் வீடியோ யூஸ் பண்ணாருங்க, எனக்கு யூஸ் பண்ணி ஒரு லைக் போடுங்க. ஸோ நான் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் எதாவது டவுட் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் எதாவது காண்டக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்பட்டு நீங்கள் சேனல் பாருங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. I'm here and I'm feeling exaggerated.